தேங்காய் அரைச்சி சட்னி வைக்க டைம் இல்ல தேங்காய் தக்காளி புதினா சட்னி சாப்பிட்டு அழுத்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக சுருக்கணும் பூண்டு சட்னி இப்படி ட்ரை பண்ணி பாருங்க இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ஐட்டம் பத்து பதினஞ்சு வெலை போட்டு நாலு விலை மிளகா ஒரு துண்டு புள்ளி கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா அரிசி வந்துக்கோங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த சட்னிக்கு ஸ்பெஷலாக நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கடுகுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு சட்னியும் ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும் இதுக்கு வந்து ஃபேவரட்டானது வந்து தோசை ரவா தோசை இட்லி கம்பு தோசை சோள தோசை ரவா இட்லின்னு சொல்லிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த சட்னி அடிச்சுக்க எந்த டிஷ்ஷுமே கிடையாது அந்த அளவுக்கு சூப்பராக சுருக்கன் இருக்கும் மறக்காம சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க